இந்த தேர்தல் சொல்லும் செய்தி அதிமுகவுக்கு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கக்கூடிய மூன்றாவது பெரிய தோல்வி இது. ஓபிஎஸ் மறுபடியும் ஏடிஎம்கேல சேர்த்து கொள்ளப்படுவாரான்னு தெரியல. இதே பிடிவாதத்துடன் எடப்பாடி இருப்பாரே ஆனால் கண்டிப்பாக அது திமுக நன்மைதான் பயக்கும், நன்மைதான் பயக்கும். ஆனால் ஒரு கட்ட கொஞ்சமாக பிஜேபி வளர ஆரம்பிக்கும். ஓபிஎஸ் தாங்க தினகரனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாங்க, தனியாக ஒரு கட்சி நடத்துகிறார். நான் அதனால தான் சொன்னேன், ஓபிஎஸ் ஏடிஎம்கேக்கு உள்ளே வரணும், டிடிவியோட எடப்பாடி அலைன்ஸ் வச்சுக்கணும், சரத்பவாருக்கும் காங்கிரஸுக்கும் இருக்க மாதிரி அந்த பக்குவம். இதுதான் அமித்ஷா சொன்னார் 21ல், இவங்க கேட்கல, எடப்பாடி கேட்கல. எடப்பாடியோட பிடிவாதத்தால் தான் அண்ணாமலை அதிமுக இந்த நிலைமையில் இருக்கிறது. ஒன்றுபட்ட அதிமுக காலத்தின் கட்டாயம். இனிமேலும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடிவாதத்துடன் இருந்தால் அதிமுக உள்ள பெரிய பிரச்சனைகள் வெடிக்கும். அதனால் அதை உறுதியாக சொல்ல முடியும். ஆகவே எடப்பாடியும் அவரை ஆதரிப்பவர்களும் இந்த தேர்தல் முடிவுகளை ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் அவர்கள் எடுத்துக்கொள்ள